வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். லாஸ்ட் 1 இயர் எஸ்ஐபி வந்து நெகட்டிவ்ல இருக்கு, அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த டாபிக் ஏன் எடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து, சார் இப்போ தான் நான் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சேன், கடந்த 6 மாதமாக போட்டுக்கிட்டு இருக்கேன், 9 மாதமாக போட்டுக்கிட்டு இருக்கேன், 1 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன், நெகட்டிவ்ல இருக்கேன் அப்படின்னு எங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதில் ஒரு குட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டுக்கு 1 இயர் 2 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் பீப்புள் இந்தியா முழுக்க நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டு உள்ளார இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா எல்ஸ்வேர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பெரிய வட்டி விகிதம் கிடையாது, கோல்டில் பெரிய அப்ரிசியேஷன் கிடையாது, லேண்டில் பெரிய அப்ரிசியேஷன் கிடையாது. அப்படிங்கையில் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு நிறைய மக்கள் வந்தாங்க. அது உங்களுக்கு தொகையிலேருந்தே தெரியும், மாதா மாதம் எஸ்ஐபி போகக்கூடிய தொகையே 13,000 கோடிக்கும் மேல். ஒரு கணக்குப்படி லாஸ்ட் 1 இயரில் 1,00,000 கோடிக்கு மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அசட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது, பர்டிகுலர்லி என்எஃப்ஓஸ் மூலம். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்எஃப்ஓஸ் வந்து பாப்புலராக இருந்துச்சு. சில ஃபண்டுகள் 8,000 கோடி, 9,000 கோடி, 10,000 கோடிலாம் கலெக்ட் பண்ணாங்க. இப்போ பல ஃபண்டுகளும் அந்த ஃபண்டுகள் எல்லாமே லாஸ்ட் 1 இயரில் வந்த ஃபண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் 1 இயரில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். இது வந்து ஒரு சந்தையினுடைய இயல்பு. இதில் புது முதலீட்டாளர்கள் தான் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. அதாவது லாஸ்ட் 5 இயர் 10 இயராக போட்டவங்களுக்கு கவலை இல்லை, தே ஆல் ஸ்டாண்ட் குட், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா பாசிட்டிவாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் க்ரீனாக இருக்கும். பட் இப்போ லாஸ்ட் 1 இயராக வந்தவங்களுக்கு தான் ரெட்டாக இருக்கும். ஸோ ரெட் இன் த சென்ஸ் நெகட்டிவ், க்ரீன் இன் த சென்ஸ் பாசிட்டிவ், ஐ மீன். ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ அவர் நிறைய புது முதலீட்டாளர்கள் வந்து கவலை கொண்டுகிட்டு இருக்காங்க, கவலை கொண்டுள்ளார்கள். அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ உங்கள் முன்னால் ஒரு சார்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக நான் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கினேன். ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்து ஒரு ஃபண்டு ரெண்டு ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டேன். ஸ்மால் கேப், மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், மல்டி கேப்பு, இஎல்எஸ்எஸ், இண்டெக்ஸ் ஃபண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயரில் எஸ்ஐபி ரிட்டர்னை மட்டும் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் பர்சன்டேஜ் மட்டும், நான் அமௌண்ட் எல்லாம் போடல, பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட் 1 இயர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இந்த எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஆஸ் ஹை அஸ் -19% வரைக்கும் போயிருக்கு, -19.7% யூடிஐ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. ஒரு சில ஃபண்டுகள் பாசிட்டிவாகவும் இருக்குது, லைக் குவான்ட் ஆக்டிவ் ஃபண்டு வந்து 1.6% பாசிட்டிவ், ஐசிசி ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து 4.9% பாசிட்டிவ், ஒரு சில ஃபண்டுகள். பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டுகள் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருக்குது. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்க சாம்பிளில், நான் வந்து ஒரு ரேண்டம் சாம்பிள் தான், தெர் இஸ் நோ சயின்டிஃபிக் டேட்டா டு இட், கொஞ்சம் பரிச்சயமான ஃபண்டுகள் எடுத்திருக்கேன் அவ்வளோதான். ஸோ அதனுடைய ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா -5.2%. பட் அதே சமயத்தில் பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து 3 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், 5 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், 10 இயர் ரிட்டர்னும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 3 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர், 30%, 25%, 22%, இது வந்து பர் இயர் ரிட்டர்ன். ஸோ நீங்கள் 3 இயருக்கு போட்டிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டு 25% கொடுத்துருக்குன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 75%க்கு மேலே க்ரோத் ஆகிருக்கும். ஏன்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கையில் வந்து ஒரு நல்ல க்ரோத்து 3 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, 5 இயர் ரிட்டர்ன், இது வந்து எஸ்ஐபி ரிட்டர்ன், மைண்ட் இட், எஸ்ஐபி ரிட்டர்ன். ஸோ 5 இயர் ரிட்டர்னு, 10 இயர் ரிட்டர்னு எல்லாமே கொடுத்துருக்கேன். இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் தான், எதுவுமே ஈவன் சிங்கிள் டிஜிட் கூட இல்லை. எஸ்ஐபிக்கு எல்லாமே டபுள் டிஜிட் ரிட்டர்னு, அதுவும் சில இது 10 இயர்லாம் பார்த்தீங்கன்னா 21%, குவான்ட் ஆக்டிவ் ஃபண்ட்லாம் 21.6, சுந்தர மல்டி கேப் 14.9, அப்புறம் 16%, 18%, பல விதமான இன்னும் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு 10 இயரில். ஆவரேஜாக 10 இயர் ரிட்டர்ன் 13.4 நான் எடுத்துக்கின சாம்பிளுக்கு. ஸோ 5 இயர் ரிட்டர்ன் வந்து இன்னும் 17.2 ஆவரேஜ் ரிட்டர்னு, 3 இயர் ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் 22.2. ஸோ இது எல்லாமே 3 இயர், 5 இயர், 10 இயரில் ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன். எஸ்ஐபிஸ் எல்லாமே ஒரு உயர்தரமான வருமானத்தை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயரில் வந்து நெகட்டிவாக இருக்கலாம், 2 இயர்லேயும் நெகட்டிவாக இருக்கலாம், ஈவன் 3 இயரில் கூட நெகட்டிவாக இருக்கலாம். மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவாக போச்சுன்னா 3 இயரில் கூட நெகட்டிவாக இருக்கலாம். ரேர் கேசஸில் 5 இயர்லேயும் ஸ்லைட் நெகட்டிவாகலாம் இருந்திருக்க காலங்கள் உண்டு. ஸோ நம்ம ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னு வரையில் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே உங்களுடைய எஸ்ஐபி டைம் ஹொரைசான் வச்சுக்கினீங்கன்னா, டெஃபினெட்லி திங்ஸ் வில் லுக் பிரைட், திங்ஸ் வில் லுக் க்ரீன், நல்ல பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய நீண்ட கால முதலீடை மட்டும் நீங்கள் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில்
எஸ்ஐபியில் போடுங்க. ஷார்ட் டேர்முக்கு 1 இயர் 2 இயர்க்கெலாம் இதில் போடணுங்கிற அவசியம் கிடையாது, போட வேண்டாம் ரேதர். ஸோ இப்போ அதிலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு உயர்தரமான வருமானத்தை கொடுத்துருக்கோம், 10 இயரில், 5 இயரில், 3 இயரில், எல்லா டைம் பீரியட்லையும். ஸோ அது ஹை ரிஸ்க்கு பட் ஹை ரிவார்டு, அதுதான் அது குறிக்குது. தென் 1 by 1 மல்டி கேப் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அப்புறம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அப்புறம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அது மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து சார் நான் இண்டெக்ஸ் ஃபண்ட் போடுவா இண்டெக்ஸ் ஃபண்ட் போடுவாங்கிறாங்க, நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க, நத்திங் ராங் இன் இட். பட் லாங்கர் ஹொரைசானில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2 இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுத்துருக்கீங்க ஜஸ்ட் ஃபார் த சாம்பிள், அவ்வளோதான். நிப்பான் இந்தியா சென்செக்ஸ் ஃபண்டு, HDFC இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி 50 பிளான். ஸோ இப்போ இது லாங்கர் ஹொரைசானில் அல்லது ஒரு மீடியம் ஹொரைசானிலோட பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து தே ஹவ் கிவன் ஒண்டர்ஃபுல் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் எதுக்காக பெரும்பாலும் போகிறாங்க மக்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவுன்னு போகிறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பற்றி கவலையா, இல்லை உங்களுக்கு எவ்வளோ அதிகமான வருமானம் கிடைக்கணுங்கிறது கவலையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா ப்ராபப்ளி யூ மே திங்க் ஆஃப் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். இல்லை அடுத்தவங்களுக்கு எவ்வளோ போகுது, அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கிறாங்க ஃபண்ட் ஹவுஸு அப்படிங்கிறது தான் கவலை, அல்லது எவ்வளோ ஏஜென்ட்டுக்கு பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கவலைன்னா, தாராளமாக நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போய்க்கோங்க. ஏன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸுக்கு வந்து இந்தியாவில் ஸ்டில் நல்ல எதிர்காலம் இருக்குது, அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு கூட நல்லாவே இருக்கும். ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ், தட் இஸ் அன் அப்சர்வேஷன் ஜென்ரலாக. ஸோ லாங் டேர்மில் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் வில் கிவ் யூ பெட்டர் ரிட்டர்ன்ஸ். இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், எஸ்ஐபி வந்து இப்போ வந்து ரைட் நோ வந்து மார்க்கெட் வந்து வந்து அப்ராக்சிமேட்டாக 10-15% கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம எஸ்ஐபி வந்து சில பேர் வந்து இல்லைன்னா இப்போ நிப்பாட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நிப்பாட்டாதீங்க, தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. நம்ம எஸ்ஐபி போடுறது வந்து எதுக்காக, ஆவரேஜிங்காக. இது மாதிரி பீரியடு லோவாக டவுனாக வரையில் நம்ம போடுற அதே அமௌண்ட்டுக்கு அதிக யூனிட்ஸ் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5000 ரூபா எஸ்ஐபி போடுறீங்கன்னா, லாஸ்ட் மந்த்து உங்களுக்கு வந்து லெட்டஸ் அஸ்யூம் அதில் வந்து ஒரு 400 யூனிட்ஸ் கிடைச்சின்னு வச்சுக்கோம். இந்த மாதம் வந்து அதே யூனிட்டுக்கு மார்க்கெட் அதே தொகைக்கு மார்க்கெட் குறைஞ்சிருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் 450 யூனிட் கிடைக்கும். அடுத்த மாதம் இன்னும் மார்க்கெட் குறைஞ்சுன்னா 475 யூனிட் கிடைக்கும். அதுக்கடுத்த மாதம் இன்னும் மார்க்கெட் குறைஞ்சுன்னா 500 யூனிட் கிடைக்கும். ஸோ இங்கே யூனிட்டை தான் நம்ம விலைக்கு வாங்குகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து தக்காளி விலைக்கு வாங்குற மாதிரி தான், சீசன் டவுனாக இருக்கையில் கிலோ 10 ரூபா 15 ரூபா 20 ரூபாய்க்கெலாம் விற்கும் ஆனியன் தக்காளி எல்லாமே. அதே இது டிமாண்டாக இருக்குல்ல, இப்போ ரைட் நவ் ஆஸ் வி ஸ்பீக் தக்காளி வந்து கிலோ 85 ரூபா 100 ரூபா. ஸோ மக்கள் வந்து போய் கம்மியாக தான் வாங்குவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட் டவுன் ஆகையில் உங்களுடைய எஸ்ஐபியை கன்யூ பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து எபவ் ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட் ஏரியில் இல்லை நான் எஸ்ஐபியில் போடுறோம்னா அது பெரிய தவறு, அதை செய்யாதீங்க. கண்டினியூஸாக போடணும், டிசிப்ளின்டாக போடணும், கண்டினியூஸாக முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ரெயின் ஆர் ஷைன் நம்ம முதலீடு செய்யணும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய எஸ்ஐபியை தொடர்ந்துக்கிட்டு வாங்க, கவலை கொள்ளாதீர்கள். அல்டிமேட்டாக பிரைட்டர் டேஸ் ஆர் அஹெட். எப்போ எப்படி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஹேப்பன். ஸோ நம்ம இப்போ ஒரு பெரிய பியர் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ நல்ல காலம் ஃப்யூச்சரில் நல்லாவே இருக்கும். இந்தியாவுடைய லாங் டேர்ம் க்ரோத் ஸ்டோரி இஸ் ஸ்டில் இன்டாக்ட், தெர் இஸ் நோ இஷ்யூ அபவுட் இட். சின்ன சின்ன இன்ஃப்ளேஷன் சின்ன சின்ன பிரச்சனைகள், இன்ஃப்ளேஷன் வாரு அது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ஐட்டங்கள் வரும். ஸோ அது வந்துட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆயிடும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்க ஆரம்பிக்கும், அப்போ ஈக்விட்டி கம்பெனிஸ்க்கெல்லாம் ப்ராஃபிட் அதிகரிக்கும், பேங்க்ஸுக்கெல்லாம் ப்ராஃபிட் அதிகரிக்கும். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ், தீஸ் ஆர் கண்டினியூஸ் சைக்ளிக்கல் திங்ஸ். இதை பற்றி நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஹாப்பி இன்வெஸ்டிங். உங்களுக்கு உங்களுடைய முதலீட்டில் ஏதேனும் ஹெல்ப் தேவைப்பட்டால் ப்ளீஸ் கிவ் அஸ் அ கால், வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. நன்றி, வணக்கம்.